அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைய குவைட் நியூஸ்ல பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்மியா கத்தார் ஸ்ட்ரீட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மேஜர் ஜெனரல் ஷேக் ஃபயாஸ் அல் ஹாலித் அவர்களின் தலைமையில் கீழ் ஒரு திடீர் சோதனை நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யார் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பார்த்தீங்கன்னா, ரெசிடென்சி வயலேஷன் செய்தவர்கள், அதாவது இக்கமா இல்லாதவங்க வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதன் பிறகு வந்து டிராபிக் வயலேஷன் செய்தவர்கள், போக்குவரத்து விதியை மீறியவர்கள். அப்புறம் வந்து ஒரு இந்தியரும் கூட கைது செய்யப்பட்டுள்ளார். அவனிடமிருந்து, அதாவது அந்த ஆளிடமிருந்து பார்த்தீங்கன்னா 35 சாராய பாட்டல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான விசாரணை நடந்துட்டு வருது. நேத்து கூட நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூம் பக்கத்துல கூட சாராயம் வியாபாரம் நடக்குது, எப்போ போலீஸ் பிடிப்பாங்கன்னு தெரியலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ரூம் குள்ள வச்சும் சாராயம் பிசினஸ் பண்றாங்க, இவங்களை என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மிக முக்கியமான கமெண்ட் என்னன்னா, நமது தமிழ் உறவான முத்துக்குமரனை கொன்றவனுக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா, இது சம்பந்தமான எந்த தகவலும் வரல, ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதற்கு பதில் பாத்தீங்கன்னா, கோயத்துடைய அபிஷியல் நியூஸ் சேனல்ல எந்த ஒரு நியூஸும் இது சம்பந்தமா வெளியே வரலைங்க. யாரும் இதை பத்தி பேசவும் மாட்டாங்க, எல்லாரும் வந்து மறந்துட்டாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கொலை குற்றவாளிய வந்து ஜெயில போட்டிருப்பாங்க. இது சம்பந்தமான ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். கோயத்துடைய கிரிமினல் கோர்ட் எப்ப தீர்ப்பு சொல்றாங்களோ அப்பதான் வந்து தண்டனை என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயங்க, இதை பத்தி நம்ம வந்து மறக்கக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கணும். இது சம்பந்தமா விழிப்புணர்வை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கோயத்துக்கு போனா இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கட்டாயமா மக்களுக்கு வந்து நம்ம தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அது போல இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்து வாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா, வருகின்ற 29ஆம் தேதி அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதுக்குன்னா, 29ஆம் தேதி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது குவைத்தில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க உள்ளது. அதனால ஏற்கனவே கேபினெட்டை வந்து சொல்லிட்டாங்க, அமைச்சரவையில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்களுக்கு லீவுன்னு சொல்லிட்டாங்க, விடுமுறைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கும் லீவுன்னு சொல்லியாச்சு. அதனால 29ஆம் தேதி எல்லாருக்கும் லீவுங்க. அடுத்து வாங்க நம்ம வந்து ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். சென்னை டு குவைத் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே 34,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கலாம். இதை விட கம்மியாக வேணும்னு 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே 29,000 டிக்கெட் எடுக்கலாம். இதை விட இன்னும் கம்மியாக வேணும்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 19,000 டிக்கெட் எடுக்கலாம், சென்னை டு குவைத் சொல்கிறேன். அதே போல் கோயத்து டு சென்னை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தாங்க, 9,500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் கிடைக்கும். திருச்சி டு குவைத் பார்த்தீங்கன்னா சென்னை டு குவைத்தை விட ஒரு 6,000 அதிகமாக இருக்குது, அதாவது இன்றைய நிலவரம் சொல்கிறேன். அடுத்து வாங்க நம்ம வந்து தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 256.40 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1,157.65 ரூபாய் உள்ளது. அடுத்து வாங்க தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 16,950 உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 16,200 உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாம் அலைக்கும். சொல்லுங்க ஜியா ஷானவாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.